பயத்தை பற்றி நாம் நிறைய பேசியிருக்கிறோம். பயம் என்பதுதான் மனித வாழ்வில் மிகப்பெரிய இடையூறு அல்லது எதிர்மறை சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது என்று நாம் பலமுறை பேசியிருக்கிறோம். சில பேர் எந்த வேலையுமே செய்யாமல் எனக்கு பயமில்லை பயமில்லை என்று சொல்வார்கள், எனக்கு எந்த பயமும் கிடையாது, நான் பயமின்றி இருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் எந்த வேலையும் முனைப்போடு எடுத்து செய்ய மாட்டார்கள், அல்லது எந்த வேலையும் செய்யாமலேயே தான் அவர்கள் இந்த பயம் இல்லாது என்று சொல்வார்கள். மார்க் டுவைன் என்கிற அறிஞர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த வேலையுமே செய்யாமல் எனக்கு பயமில்லை என்று சொல்வது பெரிதல்ல, ஒரு வேலையை செய்து அதை எதிர்கொண்டு நின்று நீங்கள் பயமில்லை என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் பயம் மனித வாழ்வில் ஒரு மிகப்பெரிய இடையூறு அல்லது எதிர்மறை சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஒன்று என்று எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். பயம் என்கிற ஒன்றை மனிதன் அகற்றிவிட்டான் என்று சொன்னால் வாழ்வில் எல்லாவற்றிலும் அவனால் வெற்றி அடைய முடியும். ஏனென்றால் பயம் என்கிற ஒன்றை வைத்துக்கொண்டுதான் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று தன் மனதளவிலே ஒருவன் நினைத்து கொண்டிருக்கிறானோ அதனை தடுக்கின்ற காரணியாக பயம் இருக்கிறது. பயத்தை விட்டொழிந்தால் எல்லாம் வந்து சேரும் என்பதற்கு பல உதாரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் பார்த்திருக்க முடியும். எனவே பயத்தை விட்டொழியுங்கள், ஏனென்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு தடைக்கல்லாக இருக்கிறது, உங்கள் வாழ்வினுடைய வெற்றிக்கு இடையூறாக இருக்கிறது என்பதை நீங்கள் எப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் வெற்றி நோக்கி பயணம்